शिमारू के नए वीडियोस के लिए सब्सक्राइब कीजिए और बेल आइकन को दबाना ना भूलें। இதுவரை நீங்க பார்த்தது போய் என் மகனோட பிறந்த நாள் ஏற்பாடு கவனி. அன்னைக்கு நான் சீக்கிரமே உனக்கும் அதிராஜுக்கும் கல்யாணம்னு அறிவிக்க போறேன். இந்நேரம் திமிரு குச்சோல பாக்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்திருப்பாங்க. நான் எது பண்றதா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணு. தாரா கண்ணு, சுனேன அவ கூட்டிட்டு வாமா. கடவுளை, என்ன நடக்குது இங்க? என்ன காதலிச்சுட்டு இப்ப இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்க போறியா? நான் இருக்கும் போது எப்படி நீ இவனை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எங்களுக்கு மருமகளா நான் என் வீட்டுக்கு மகாலட்சுமி தான் கூட்டிட்டு போக வந்தேன். இந்த நடத்த கிட்டவள இல்ல. அதிராஜ் எங்க? இனி நடக்க போவது. மாதவி நில்லுங்க, நான் சொல்றது உண்மை, என்ன நம்புங்க. என் பேத்தி கங்கைய போல ரொம்ப புனிதமானவ. அவ அன்னைக்கு ராத்திரி அந்த பையனுக்கு உதவிதான் செஞ்சா, என்ன நம்புங்க. அப்படியா, நீங்களே சொல்றீங்க. அப்படின்னா அந்த பையன் சொன்னது உண்மை தானே? இருந்தாலும் உரிமைன்ற பேர்ல உங்க பேத்திக்கு நீங்க ரொம்ப இடம் கொடுத்து வச்சிருக்கீங்க. கல்யாணத்துக்கு அவகிட்ட விருப்பம் கேட்கணும்னு சொன்னதுமே இந்த பொண்ணு எப்படிப்பட்டவன்றத நான் புரிஞ்சுகிட்டு இருந்திருக்கணும். அதுவும் இல்லாம உங்க குடும்பம் ரொம்ப நவீனமயமா இருக்கு. ஆனா எங்க குடும்பம் அப்படி இல்ல, பழைய பஞ்சாங்கம் தான் நாங்க. வாங்க போலாம். நில்லுங்க, இந்த ஊர்க்காரங்க எல்லாருக்குமே தெரியும் எங்க ஊர் பொண்ணு சுனைனா எவ்வளவு நல்லவ நியாயமானவன்னு. யாரோ ஒருத்தன் ஏதோ ஒண்ணு சொல்றான்னா எங்க சுனைனா களங்கமானவன்னு நாங்க நம்பவே மாட்டோம். வெள்ள துணி போட்டு போனா யாராவது சேத்த வாரி இறைக்கலாம், ஆனா அதே சமயத்துல அது அந்த துணியோட தப்பு இல்ல, சேத்த வாரி இறைச்சவனோட தப்பு. அதே மாதிரி எங்க ஊர் பொண்ணு சுனைனா சாதாரணமானவளா இருக்கலாம், ஆனா அவ எவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சு நல்லவளா இருக்கான்றது எங்களுக்கு தான் தெரியும். உதவி உதவி பண்றவளா மட்டும் அவ இருந்திருந்தா ஒரு ராத்திரி முழுக்க அப்படி என் கூட என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? என் காதலியோட கண்கள்ல எவ்வளவு இருக்க காதல்லாம் உங்களுக்கு தெரியல? உங்களுக்கு தான் அவளை பத்தி நல்லா தெரியுமே. நீங்களே பாருங்க, என் காதலியோட முகம் எப்படி வாடின பூ மாதிரி மாறிடுச்சுன்னு பாருங்க. எல்லாம் இந்த கல்யாண விஷயத்தால் தான். இங்க இருக்க எல்லாம் பெரியவங்களுக்குமே நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நாளா ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறோம்னு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு கண்ணும் அதை பார்த்துருக்கேன். அதனால இவ அன்னைக்கு என்ன அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா, அன்னைக்கு ரெண்டு பேரும் ஒன்னாதான் ராத்திரி முழுக்க இருந்த. சித்தார் வசிக்க ரொம்ப நாளா முயற்சி பண்றேன், ஆதிராஜ் மனசுல இடம் பிடிக்க, ஆனா என்னால கத்துக்கவே முடியல. இந்த சித்தார்லதான் ஏதோ பிரச்சனையா இருக்கும்னு தோணுது. இல்லனா ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். அதனால தானே ராணியம்மா என்ன அவ்வளோ பாராட்டுறாங்க. ஆமா, நேத்து சுனேனாவ நானு இந்த பையனோட அவன் வீட்டுக்குள்ள போறத பார்த்தேன்.
அவங்க பாட்டி ரெண்டு பொண்ணுங்க மேலயும் நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. பாவம் அந்த பாட்டி மட்டும் என்ன பண்ணுவாங்க, பார்க்க தான் கண்ணு இல்லையே, உங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்களோ அதை தான் நம்புவாங்க. மாமா ஏன் போய் சொல்றீங்க? ராம ராம ராமா, நான் போய் சொல்றேனா? எல்லாமே சந்தேகமா தான் இருக்குது. ஒருவேளை நடந்திருக்கணும், இருக்கலாம். இப்போ உன்னை கேட்டு போறேன், மன்னிப்பு கேளு, நானே எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். நல்ல வேலை நாம தப்பிச்சோம், இல்லன்னா நம்ம பையன் வாழ்க்கைய நாமளே கெடுத்த மாதிரி ஆயிருக்கும். என்னம்மா நீங்க இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிட்டீங்க? உங்க பேத்தி ராத்திரியில வேற மாதிரி இருக்கா? சிச்சி, அத சொல்ல கூட எனக்கு நாக்கு கூசுது. ஆமா, ராத்திரி புறன்னு அவன் கூட தான் இருந்த. பாம்போட விஷத்தை விட பயங்கரமான விஷம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இவன் உயிரை காப்பாத்துறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஆனா என் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு இவன் அதை விட ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கான். ஆமாங்க, நான் சொன்னேன்தான், கல்யாணம் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நான் மாப்பிள்ள கிட்ட ஒரு தடவை தனியா பேசணும்னு கேட்டேன். அப்பதான் வாழ்நாள் பூரா இருக்கக்கூடிய உறவுல ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காக, எதிர்காலத்துல வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக. நான் அப்படி சொன்னதுல என்னங்க தப்பு இருக்கு? பரவாயில்ல, இருக்கட்டும். என் பாட்டி எனக்கு கத்து கொடுத்தது ஒண்ணுதான், எந்த உறவுல நம்பிக்கையே இல்லையோ அந்த உறவுக்கு எதிர்காலமே இல்ல. ஒவ்வொரு முறையும் என்ன தோக்கடிச்சுக்கிட்டே இருக்கா, மன்னிப்பை கேப்பான்னு பார்த்தா எல்லாருக்கும் முன்னாடி உண்மைய சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு ஜனங்க இவ சொல்றத நம்பிட்டா அதுக்கப்புறம் ஏன் நிலைமை என்ன ஆகும்? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் ராணிமா? எழுந்துரு. என்ன தப்பு பண்ணியா? வந்து பாரு பாரு, ஒரே ஒரு தப்பு தான், ஆனா அது ரொம்ப பெரிய தப்பு. அதிராஜ், அவனை எப்பவும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்க சொல்லியிருக்கேன், ஆனா உன்னால அதை கூட செய்ய முடியல. சொல்லு, அதிராஜ் எங்க இருக்கான் சொல்லு. பொண்ண போய் நம்பின பாத்தியா? எல்லா தப்புமே என்னோடது, பொண்ண நம்பி இந்த பொறுப்பை நான் ஒப்படைச்சிருக்கவே கூடாது. பொண்ண ஏமாத்திட்டு அவன் இந்த மாளிகையை விட்டு வெளியில போயிருக்கான், ஆனா நீ இங்க நிம்மதியா உன் பொழுத கழிச்சிட்டு இருக்கியா? சீக்கிரம் சொல்லிடு, கோவத்தை கூட்டாத, எங்க இருக்கான் சொல்லு. எனக்கு சத்தியமா எதுவுமே தெரியாது. உனக்கு தெரியாதா? தெரியாது, நான் சொல்ல வைக்கிறேன். இது என்னன்னு உனக்கு தெரியும்ல? இந்த ஜோடி பொம்மைய அதிராஜுக்கு நீ பரிசா கொடுக்கும் போது அவங்க கிட்ட நீ என்ன சொன்ன? நாம ரெண்டு பேரும் பிரியவே மாட்டோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நிழலா இருப்போம்னு சொன்ன. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிருக்க? உன்னோட நிழல் இப்ப எங்க இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்குன்னு எதுவுமே உனக்கு தெரியல. ராணிமா,
அவர் என்கிட்ட போய் சொல்றாரு. அப்ப உண்மை என்னன்னு கண்டுபிடிக்க கத்துக்கணும். அது மட்டும்தான் உன்னோட வேலை. அதிராஜ், உங்கிட்ட என்னெல்லாம் சொன்னான்னு ஒன்னு விடாம சொல்லு. எந்த பொண்ணு, யார் அவ, விஷயத்தை தெளிவா சொல்லு. இந்த ஜிமிக்கு யாரோடது? இது அந்த திமிர் பிடிச்ச பொண்ணோடதே. அந்த கிராமத்து பொண்ணு அதிராஜ் அவளுக்கு பாடம் கத்துக் கொடுக்கதான் காட்டுக்குள்ள போனாரு. அங்க அவரு பாம்பு கடிச்சிருச்சு. என்ன, அவனை பாம்பு கடிச்சுதா? இவ்ளோ பெரிய விஷயத்த நீ என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கல. அது வந்து அது வந்து பொண்ணு, இவ்ளோ விஷயங்களை நீ தெரிஞ்சு வச்சிருக்கனா? அந்த பொண்ணு யாருங்கிற விஷயமும் உனக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். நான் உண்மையை தான் சொல்றேன் ராணிமா, எனக்கு தெரியாது. இதுதான் உண்மை மாலினி, எங்களை நம்பு. இந்த மாதிரி ஒரு பொண்ணை என் பையன் கல்யாணம் பண்ணிக்கிறத விட என் புள்ள வாழ்க்கை பூரா இப்படியே இருக்கட்டும். ஏன் இன்னும் இங்க நிக்கிறீங்க? வாங்க போலாம். என்ன இப்படி பேசுறீங்க? 21 வருஷமா என் சுனையனா இந்த ஊர்ல தானே இருக்கா. இவள தினம் தினம் பாக்குறீங்கல்ல, இவ மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தீங்க. இன்னைக்கு முன்ன பின்ன தெரியாத எவனோ வந்து இவ மேல தேவையில்லாம பழிய சமத்திட்டான். இத்தனை வருஷமா அவ மேல வச்சிருந்த நம்பிக்கை அதுக்குள்ள உடஞ்சு போச்சு. நேரமும் நடத்தை மாற ரொம்ப நேரம் ஆகாதுமா? இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் கூட சுனேனாவை எங்க வீட்டு பக்கத்துல தங்கறதுக்கு எல்லாம் அனுமதிக்க முடியாது. என்னையா சொல்றீங்க? தங்க விட முடியாதுன்னு சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என் பேத்தி எங்க போவா? சின்ன வயசுல இருந்து இதுவரைக்கும் நான் சுயநலமே இல்லாம என்னோட துர்காதேவிக்கும் கிராமத்து மக்களுக்கும் சேவை பண்ணிருக்கேன். என்னை பத்தி கவலைப்படாம தேவைப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன். ஏன்னா என்னோட இந்த வயசான பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, சேவையை விட மிகப்பெரிய கடமை எதுவும் இல்லை, உதவி செய்யறதை விட பெரிய தர்மம் எதுவும் இல்லைன்னு. அவங்க கிட்ட அதை கத்துக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு இந்த மனுஷனுக்கு நான் உதவி செஞ்சேன். அதுக்கு எனக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கிடைச்சிருக்கு. அப்புறம் இனிமே இந்த ஊர்ல இருக்க எனக்கும் விருப்பம் கிடையாது. ஏன்னா இந்த ஊர்ல திரௌபதிக்கு உதவி செய்ய கிருஷ்ணனே இல்ல. ஆனா அன்னைக்கு சீதைய கேள்வி கேட்ட அந்த செலவுக்கார மட்டும் கண்டிப்பா இருக்கும். இங்க பாரு சந்திரலேகா, கணக்கு மேல கோவப்பட்டு நீயே உன்னோட நேரத்தை வீணாக்குற. உன்னோட சக்திகளை பயன்படுத்தி இளவரசன் இப்போ எங்க இருக்காருன்னு கண்டுபிடி. எப்படி என்னோட சக்திகளை பயன்படுத்த முடியும் மந்தாகினி? அதிராஜோட மூளை எவ்வளவு கூர்மையானதுன்னு உனக்கு தெரியாதா? நான் என்னோட சக்திகளை பயன்படுத்தினா அதிராஜுக்கு சந்தேகம் வந்துடும். என்ன அவனோட அம்மான்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அவனை மாதிரியே நானும் ஒரு சாதாரண மனுஷின்னு நினைக்கிறான். ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட நான் மனுஷி இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்புறம் என் இத்தனை வருஷம் முயற்சி மொத்தமா வீணா போயிடும். அதனாலதான் நான் அதிராஜ கண்காணிக்கிற பொறுப்பை இவகிட்ட ஒப்படைச்சிருந்தேன்.
ஆனா உன்னோட பொண்ணு எதுக்குமே லாய்க்கு இல்ல. போன அதிராஜ் இதுவரைக்கும் வீடு திரும்பல. வேற வழியே இல்லாம என் சக்திகளை பயன்படுத்தி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிராஜ் கிட்ட இருந்து என்ன பத்தின உண்மைகளை மறைக்கிறது எவ்வளவு முக்கியமோ, அவனை இப்ப கண்டுபிடிக்கிறது அதை விட ரொம்பவே முக்கியம். நீ சொல்றது சரிதான் சந்திரலேகா. அவன் திரும்ப திரும்ப அந்த கிராமத்து பக்கமே போயிட்டு இருந்தானா, அதுக்கப்புறம் நான் கத்து கொடுத்த பாதையில போக அவன் நிரந்தரமா மறந்தே போயிடுவான். என்ன ஆனாலும் அந்த மாதிரி நடக்க மட்டும் நான் விடவே மாட்டேன். ராணிமா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படணும் எனக்கு சத்தியமா தெரியாது. என்ன மன்னிச்சிருங்கம்மா. எந்த தப்பையுமே மன்னிக்கிற குணம் எனக்கு என்னைக்குமே இருந்ததில்ல. இதுல சின்ன தப்பு பெரிய தப்புன்னு எந்த வித்தியாசமும் கிடையாது. உனக்கு தண்டனை உறுதி, அதுல எந்த மாற்றமும் இல்ல. தண்டனை கொடுத்தாதான் நீ திரும்பவும் தப்பு செய்யவே மாட்டேன். இந்த சந்திரலேகா யார் பேச்சையும் கேட்க மாட்டா. என் பொண்ணுக்கு மட்டும் மொத்த சக்திகளும் கிடைக்கட்டும். இந்த அரண்மனைக்கு அவ மகாராணி ஆகட்டும். அதுக்கப்புறம் உண்மையான தண்டனை எப்படி இருக்கும்னு நான் இவளுக்கு காட்டுறேன். அந்த பொண்ணு யாரா இருப்பா? அவளை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அதிராஜ் என்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். ஆனா இந்த கிராமத்தை விட்டு நான் மட்டும்தான் போவேன். என்னோட குடும்பம் இங்கதான் இருக்கும். எல்லாமா கண்ணு, குடும்பம்னா என்னன்னா ஆபத்திலயும் துணையா இருக்கிறது தான். ஆபத்து வந்த உடனே தூக்கி எறிஞ்சிட்டு போறது குடும்பம் கிடையாது. நீ எங்க போனாலும் நாங்களும் உன் கூடவே தான் வருவோம்மா. சரிங்க பாட்டி. ஆனா இந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி நான் எல்லார்கிட்டயும் ஒண்ணு கேட்க விரும்புறேன். உங்க எல்லாருக்காகவும் நான் ஏதோ கொஞ்சமாவது பண்ணிருக்கேன்னு உங்க மனசுக்கு தோணுச்சுனா தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. நான் நாளைக்கு அம்பாளுக்கு பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கிருந்து கிளம்புறேன். ஆமா, இந்த குழந்தை இந்த பூஜைக்காக ரொம்ப உழைச்சிருக்கா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுனைனா அம்பாளோட பெரிய பக்தைன்னு. அதனால இந்த பூஜையில அவளுக்கு உரிமை இருக்கு. இல்ல இல்ல, இப்பவே இவளை இங்க இருந்து வெளியில அனுப்புங்க. பூஜையில இந்த மாதிரி பொண்ணெல்லாம் கலந்துக்க கூடாது. இப்பவே துரத்துங்க அவளை. என்ன சொல்றீங்க? சரி, ஒரே ஒரு நாள் தானே, ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு போட்டும். எல்லாரும் ஒரே மனசா ஒத்துக்கிட்டீங்கல்ல, நாளைக்கு அந்த பூஜை முடிகிற வரைக்கும் நீங்க இங்க இருக்கலாம். சந்திரலேகா, உனக்கு என்ன தெரிஞ்சது? அந்த தாசி எந்த ஊர்ல இருந்தாலும் அதே ஊர்லதான் இப்ப அதிராஜும் இருக்கான். அவன் பக்கத்துல இருக்கிற அந்த பொண்ணு யாரு? அவளுக்காக தான் அதிராஜ் அந்த ஊருக்கு போயிருக்கான்.
பேசாம மன்னிப்பு கேட்டுற. அவ்வளவாடி திமிர் உனக்கு. ஒரு மன்னிப்பு கேட்கறதுனால ஒண்ணும் மரியாதை குறைஞ்சிடாத. அடுத்தவங்க மரியாதையை கெடுக்கிற ஒருத்தனோட வாயால மரியாதைன்னு சொல்றதெல்லாம் கேட்க நல்லாவே இல்ல. அப்புறம் நீ திமிருன்னு சொல்றியே, அது என்னோட சுய மரியாதை. என் சுய மரியாதை யாருக்கு முன்னாடி தலை வணங்கும்னு தெரியுமா உனக்கு? ஆசீர்வாதம் பண்றவங்க முன்னாடி. தன்னை பெரிய சக்திசாலினும் அடுத்தவங்களை பலவீனம்னு நினைக்கிறவங்க முன்னாடி கிடையாது. பார்த்தல நான் என்ன பண்ணேன்னு. உனக்கு வீடு இல்லாம பண்ணிட்டேன். வீட்டை உருவாக்குறவன் தான் சக்தி வாய்ந்தவனா இருப்பான், அதை உடைக்கிறவன் இல்ல. இப்பவும் உன்னை கேட்டு போகல, மன்னிச்சிருன்னு சொல்ல. அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையில நான் என்னைக்கோ வரமாட்டேன். முடியாது. இருபத்தி நாலு மணி நேரம் யோசிச்சு சொல்ல. ஒன்னே என்கிட்ட மன்னிப்பு கேட்டுடு, இல்லனா நீயே இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடு. பாரு, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன்னு வைய, நடந்ததை நானே சரி பண்ணிடுவேன். முதல்ல நீ யாரு எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு? அந்த அம்பாள் எனக்கு துணையா இருக்கிற வரைக்கும் யாராலையும் என்னை எதுவும் பண்ண முடியாது. இவ்வளவு நேரமா நீ எவ்வளவோ முயற்சி பண்ற, ஆனா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கவே இல்லை. நீ ஜெயிச்சும் தோத்துட்ட, நான் தோத்து போயும் ஜெயிச்சு நிக்கிறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நான் தலை வணங்கிடுவேனா? நடுங்கி போய் அழுவேன்னு நினைச்சியா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா நான் உன்ன மாதிரி பலவீனமானவ இல்ல. நீ நினைச்சிட்டு இருக்க நான் பலவீனனா? ரொம்ப அதிகமா. ரொம்ப அதிகமாவா? என் பாட்டி சொல்லிருக்காங்க, யாரு பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கதான் ரொம்ப பலவீனமானவங்க. நாளைக்கு இந்த ஊரை விட்டுட்டு உன் வயசுக்கு வந்த தங்கச்சியும் வயசான பாட்டியையும் கூட்டிட்டு ரோட்ல நிப்ப பாரு, அப்ப தெரியுண்டி உனக்கு யாரு பலவீனம்னு. அது உள்ள உன்னோட பாட்டி இவ்வளவு பெரிய காட்டு தாண்டி எப்படி அவங்க நடந்து போவாங்க? பாவ, ஏற்கனவே அவங்களுக்கு கண்ணு தெரியாது, ஒழுங்கா நடக்க முடியாது. நடந்து போகும்போது நடுவுல ஏதாவது வந்துருச்சுன்னு என்ன பண்ணுவ? காட்டு விலங்க பார்த்து எங்களுக்கு பயம் இல்ல, ஆனா மனுஷன் உருவத்துல ஒளிஞ்சிருக்கிற உன்ன மாதிரி அரக்கனை பார்த்தாதான் பயமா இருக்கு. உண்மையாவே நீ மனுஷன்தானா? எந்த குடும்பம் நீ சாக கிடக்குற உன் உயிரை காப்பாத்துனாங்களோ அந்த குடும்பத்தோட வீட்டையே நீ அழிச்சிட்டியே. எனக்கு என்ன நினைச்சா அசிங்கமா இருக்கு. போய் போய் உன்ன மாதிரி ஒருத்தனோட உயிரை காப்பாத்துனே. ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கோ, என்னால உன்னோட உயிரை காப்பாத்த முடியும்னா என்னால என் குடும்பத்தையும் காப்பாத்த முடியும். அதனால ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட குறிக்கோள்ல நீ என்னைக்குமே வெற்றி அடைய முடியாது. என்னால தாங்கிக்க முடியாது. எல்லா பிரச்சனைக்கும் அந்த பொண்ணுதான் காரணம். அந்த பொண்ணையே நம்ம கொன்னுட்டோம்னா